எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. வரலட்சுமி பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா மூணாவது நாள் கலசத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம வந்து வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைச்சிக்கிறோம். கலசம் மூலமாக நம்ம வந்து அம்மனை ஒரு ஆவாகனம் செஞ்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணிடுறோம், வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை, சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்மனை வந்து எப்படி எடுக்கிறது, எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் மஞ்சள் பிள்ளையார் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சள் பிள்ளையார் அம்மன் இவங்க எல்லாருக்குமே வந்து நான் சாம்பிராணி காமிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஊதுபத்தி காமிச்சுக்கோங்க. இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து மூணு நாளும் நம்ம வந்து இதை செய்யணும். மூணு நாளும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் கண்டிப்பாக. இன்றைக்கும் நான் வந்து நெய்வேத்தியமாக நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து சாம்பிராணி, ஊதுபத்தி, தீபாராதனை இது எல்லாமே காட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பூ வச்சுருக்கேன். மூணு நாளும் பூ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அம்மனுக்கு. அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையாருக்கும் நீங்கள் வந்து பூ வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. அந்த பழைய பூவை வந்து எடுத்து போட்டுறாதீங்க. அந்த பழைய பூ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ இதுலேயோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பூக்கள் வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. நோன்பு முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கால்படாத இடத்துல போடணும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். தட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நான் வந்து பூ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் பூ சொன்ன மாதிரியே நீங்கள் எந்த பூவையும் கீழே போட்டுறாதீங்க. அது எந்த பூவாக இருந்தாலும், மல்லிகையாக இருந்தாலும், ரோஜாவாக இருந்தாலும், எல்லாமே வந்து வாடலை பாருங்கள், வாடாமல் இருக்குது பாருங்கள். அதனால் காயிற வரைக்கும் வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் பிட் நம்ம வச்சுருந்தோம், அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அம்மனுக்கு வந்து போட்டு வச்சுருந்தோம்ல இந்த நகைகள் எல்லாமே, இந்த நகைகள் எல்லாமே வந்து நம்ம எடுத்து ஒரு கவரில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய நகையாக இருந்தால் நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். அடுத்ததாக அம்மனுக்கு வந்து நம்ம மஞ்சள் கயிறு வந்து கழுத்தில் போட்டிருந்தோம், அதாவது சரடு போட்டிருந்தோம். அந்த சரடும் நான் எடுத்துக்கிறேன். இந்த காசு மாலை இது எல்லாமே வந்து நான் அம்மனுக்காக வாங்கினது, அதனால் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா நான் வந்து அம்மனுக்கு இந்த அணிவிக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறமா வந்து அம்மனுடைய முகம், அம்மனுடைய முகமும் நீங்கள் வந்து ஒரே முகத்தையே நீங்கள் எத்தனை வருஷங்கள் வேணுனாலும் பாதுகாப்பாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அதனால் இதையும் நான் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கிறேங்க. இது வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், முகம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும். இந்த சரடு வந்து அம்மனுடைய மடியில் வச்சது. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சுமங்கலிகளுக்கு கொடுத்தது, மீதி போக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுங்க. இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நான் இந்த தேங்காய் எடுத்துக்கிறேங்க. இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் அந்த கலசத்தில் பட்டதுனால. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம மூணாவது நாள் எடுக்கிறதுனால தேங்காய் ஒன்றும் ஆயிராது. அதனால் உடனே உடச்சி நீங்கள் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. சமையல் வந்து நான்வெஜ் பண்ணாதீங்க, வெஜிடேரியன் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வெத்தலை. நான் வந்து மாவில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அதனால் இந்த வெத்தலையை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அம்மனுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து அதை வந்து சாரீ மாதிரி கட்டியிருந்தோம் இல்லையா, இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீரோல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம பூஜைக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை பத்திரமா மடித்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கலர் வேணும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை இதையே கூட அடுத்த வருஷத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து கலசம், கலசத்தில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் என்னென்ன செய்யணும்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து எலுமிச்சை பழம் எடுக்கிறேங்க. இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க. அது நல்லா காயட்டும், நல்லா காஞ்சிரும். இந்த எலுமிச்சை பழத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க, ரொம்ப பெரிய பவர். இது தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவக்கனியை நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோடய காரில் வந்து இந்த எலுமிச்சை பழம் வச்சுருப்பேன். அது வந்து ஒரு இறைவன் நம்ம கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒருபா நாணயம் நம்ம போட்டோம் இல்லையா, இந்த ஒருபா காயின் நீங்கள் எடுத்து உங்களோட பீரோவில், உங்களோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. அடுத்த பூஜைக்கும் நீங்கள் அதே காயின் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீர்த்தத்தை நீங்கள் வீடு முழுக்க வந்து தெளித்து விட்டுருங்க. அதாவது வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே நுழைஞ்சு ஓரிடமாக தெளித்து விடுங்க. அதுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்கள இந்த மாவிலை இல்லைன்னா வெத்தலை,
இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து தெளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு முழுக்க தெளிச்சிட்டு மீதி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு ஊற்றிருங்க. கால்படாத இடமா இருக்கணும், அதனால் நீங்கள் செடிக்கு ஊற்றிருங்க. இல்லை உங்கள் வீட்டில் கிணறு இருந்தால் ஊற்றலாம், இல்லை நீர்நிலைகள் ஏதாவது இருந்தாலும் ஊற்றலாம் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி, இந்த பச்சரிசியில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அரிசி வைப்பீங்களா, அரிசி பானை, அரிசி டின், அரிசி டப்பா, இது வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. முழுசையும் கொட்டிடாதீங்க, ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப எடுக்கும்போது அந்த அரிசி வந்து திரும்ப திரும்ப அம்மனுக்கு படைக்கிற மாதிரி இருக்கும். புது அரிசியாக இருந்தது நல்லது, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு மீதி இருக்கிற அரிசியை உடனடியாக சக்கரை பொங்கல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்ருங்க. இப்போ இந்த சரடு, இந்த சரடு வந்து அம்பாளுக்கு நம்ம போட்ட சரடு இல்லையா, அதனால் இந்த சரடை நீங்கள் உங்கள் கையில் கட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து தாலி சரடு மாதிரியே போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த சரடை உங்களுடைய தாலி சரடில் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். நான் ஏன் வந்து தாலி சரடாக எடுக்கலை அப்படின்னா, அடுத்தது ஆடிப்பெருக்கு வருது. அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சரடு மாற்றுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நான் வந்து நூல் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த நூல் நான் அதிலே சொல்லியிருப்பேன், 9 நூல்கள் எல்லாத்தையும் எடுத்து 9 நூலை ஒன்றா சேர்த்து மஞ்சளில் குழச்சி அதில் வந்து மஞ்சள் கலரில் மாற்றிருக்கேன், அதாவது வெள்ளை நூல் தான் எடுத்திருக்கேன். சரியா, இப்போ வந்து மஞ்சள் பிள்ளையார், இந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி 3வது நாள் இல்லையா, இதை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுருணும். அதுக்காக நீங்கள் இந்த கலசத்தில் இருக்க தண்ணியில் கரைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கரைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அம்மனுக்கு வந்து மரியாதை குறைவான ஒரு விஷயம் மாதிரி இருக்கலாம். அதே நேரத்தில் விநாயகருக்கும் நம்ம ஸ்பெஷலான ஒரு மரியாதை செய்யாத மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு தனியாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். இல்லைனா கால் படாத இடத்துல நீங்கள் வந்து கிணத்துல ஊற்றலாம், நீர்நிலைகளில் ஊற்றலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது எப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து கலசத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் 3வது நாள் கண்டிப்பாக செஞ்சுருங்க. 3வது நாள் காலையிலேயே நீங்கள் செஞ்சுருங்க. காலையில் வந்து ரகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் செஞ்சுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கலசத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வீடியோவில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மட்டும், அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த வீடியோ பற்றி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் வந்து கேட்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிங்கு சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.